வணக்கம் ப்ரோ. விளையண்டை நாங்கள் இந்த காணலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சின்ன விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பூமரங்கள் வைக்கிறதுல சந்தோஷமாக சில பேர் வந்து வீட்டில் அதிகளவான பூமரங்கள் வித்தியாசம் வித்தியாசமான வடிவங்களை வைப்பினோம். அது அதுக்குன்னு ஒரு அனுபவம் உள்ளாக கண பேர் இருக்கணும். நான் என்னென்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஆலியோடு நினைக்கிறேன், என்ன சொல்கிற எங்கட ஆண்டி விட்டு நினைக்கிறேன். என்ன சொன்னால், ஒரு சின்ன விஷயம் தான் கிடப்போம். மணி பிளான் தான், மணி பிளான் வந்து வித்தியாசம் வித்தியாசம் ஒரு மாதிரி வைப்பினோம். சில ஒரு வடிவான பூச்சாடிக்கு வைப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பொச்சுக்கு வச்சுருக்கீங்க. சும்மா சாதாரண பொச்சு இருக்குது தானே, பொச்சு எடுத்துட்டு அதை முழுசாக வட்டமாக வரக்கூடிய பொச்சு எடுத்துட்டு அதுக்குள்ள மண் அல்லது அந்த கஞ்சல்கள் கழிவான அந்த இது இருக்குது தானே, என்ன சொல்கிறேன், மரக்கழிவுகளை தூக்கி போட்டுட்டு அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணியும் விட்டிங்கன்னு சொன்னால், பொச்சில் ஒரு நன்மை இருக்குன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். அந்த எந்த விவசாயம் இல்லை, சின்ன சின்ன மரங்கள் வைக்கிறதுக்கு வந்து பொச்சு சைட்டுக்கு அடிச்சு விட்டோம்ல, கீழே மரம் நடக்கும் ஒரு கீழே வட்டி வட்டி அடித்தா அது வந்து தண்ணியை இழுத்து வச்சிருக்கு. நான் ஒரு குறிப்பிட்ட நாளை ஒரு ரெண்டு நாளைக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய தேவை இருந்ததுன்னா, ஒரு மூன்று நாள் நாலு நாளைக்கு கூட தண்ணி ஊற்றலாம். பொச்சில் அது ஒரு நன்மை இருக்குது. இந்த பொச்சுக்கில் அந்த உள்ளே இருக்கிற அந்த பொச்சு தான் அந்த பொஞ்சு மாதிரி தன்மையால் வந்து உள்ள தண்ணியை இழுத்து வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்போ வந்து இதுக்குள்ள கொஞ்சம் மண்ணோ இதை போட்டுட்டு நீங்கள் மணி பிளான்ட் வச்சிங்கன்னு சொன்னால், அது மண் போடாட்டி கூட வரும். இந்த மணி பிளான்ட்ல ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், போத்தலுக்கு வச்சாலும் தண்ணி விட்டாலும் நீங்கள் வளரக்கூடியது. இப்போ பாருங்க எப்படி வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு, பொச்சில் இவ்வளோ ஒரு கழிவு பொருளான பொச்சு எடுத்து இவ்வளோ விஷயம். சில பேர் வந்து இதுக்குள்ள வந்து ஓட்டையாக்கி போட்டு அந்த குருவி வளர்ப்பு வருவாங்க, லவ் பேர்ட்ஸ் எல்லாம் வளர்ப்பினும் அப்படியெல்லாம் இருக்குது. நான் அதுக்கெல்லாம் முட்டை கூட போடும் அதே மாதிரி தான் இது. இதை பாருங்க, மணி பிளான் இவ்வளோ வடிவாக இருக்குது, வடிவாக நீட்டாக அது தண்ணி இழுத்துலுது, நல்ல செழிப்பாக வந்த ஒன்று இருக்குது. பாருங்கோ, இது முழிச்சாங்க முழிச்சாங்க வடிவுக்கு பெயிண்ட் அடித்து வச்சுக்கணும். அதே நேரம் இந்த மணி பிளான்ட்டை வந்து பொச்சுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ இந்த இப்படியான முறையில் வந்து நீங்களும் முயற்சி செய்யலாம். சின்ன சின்ன விஷயம் தான், என்ன சொல்கிற கழிவு பொருளாம் பொச்சுக்குள்ளே வந்து தண்ணி நீங்கள் அடிக்கடி ஊற்றத்தவில்லை, வடிவாகவும் இருக்குது, அதே நேரம் வந்து நல்ல செழிப்பாகவும் இருக்குது. அது அப்படியே சுற்றி 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 வருது அப்படி. பாருங்கோ, இதில் இந்த பொச்சு வந்து வித்தியாசமாக இருக்குது. நான் அதில் ஒன்று கட்டினால் அது முழு பொடிச்சாக இருக்குது. இது வந்து தென்னையோடு சேர்த்து அப்படி கட்டி இருக்குது, தென்னையோடு சேர்த்து வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சிருக்கேன். பாருங்கள், இன்னும் வடிவம் நல்ல செழிப்பாக வந்திருக்குன்னு சொல்லி. ஓகே ரவுளே, நான் அன்றைக்கு ஒரு சின்ன விஷயம் தான் உங்களுக்கு காட்டினான். இன்னொரு காலையில் உங்களை சந்திக்கும் முறை விடப்படுகிறேன். என்று உங்கள் வல்வை சுலக்ஷ். பை பாய்.